வணக்கம். செல்லப்பாண்டியன், தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம். இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களை மாற்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். அதாவது அந்த இந்த கொரோனா குடும் நோயிலிருந்து மீட்டெடுப்பதற்கு அந்த பொறுப்பு சுகாதாரத்துறையை தமிழக முதல்வர் ஐயா பழனிசாமி அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சுகாதாரத்துறையை தன் கையில் கைவசப்படுத்த வேண்டும். ஒரே அதாவது தமிழக முதல்வர் மட்டுமே இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை நேரடி பார்வையிலே கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்திலே சொல்லியிருக்கின்றார். இதை தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் எப்படி பார்க்குது அப்படின்னா, போன முந்தின ரெண்டு நாளைக்கு முன்னாடி வியாழக்கிழமை தினமலர் செய்தி பார்த்தீங்கன்னா முதல் பக்கத்தில் பாருங்க, இது கால்நடைத்துறை அமைச்சர் பொள்ளாச்சி புகழ். கால்நடைத்துறை அமைச்சர், ஏன்னா அன்னைக்கு பொள்ளாச்சின்னு சொன்னாவே பல விஷயங்கள் நடந்திருக்கும். ஆனால் அதாவது பொள்ளாச்சியில் ஒரு மிக பிரம்மாண்டமாக, அதாவது நம்ம சாதாரணமாக யார் கல்யாணம் முடித்தாலும் இளவு வீட்டுக்கு போனாலும் 50 பேருக்கு மேலே போகக்கூடாது. ஆனால் போன வியாழக்கிழமை 11ஆம் தேதி மிக பிரம்மாண்டமாக யார் முகத்திலையும் அங்கே முகக்கவசம் இருக்கிற மாதிரி தெரியல. தமிழ்நாட்டுடைய இப்போ தற்போதைய கால்நடைத்துறை அமைச்சருடைய இல்ல திருமண விழா கோலாகலமாக நடைபெற்றிருக்கிறது. அப்படியே அதே அந்த முதல் பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, டெஸ்ட்டு எடுக்காம, அதாவது சென்னை மாநகராட்சியில் நீங்கள் டெஸ்ட்டு எடுக்க போனாவே 14 நாள் உங்களை உட்கார வச்சுருவோம் அப்படின்னு யார், மாநகராட்சி கமிஷனர் ஐயா பிரகாஷ் அவர்கள் அவர் ஒரு கருத்தை சொல்கிறார். இது டெஸ்ட்டு எடுத்தாலே 14 நாள் தனிமை, சென்னை மாநகராட்சி திடீர் அறிவிப்பு. இங்கே சென்னை மாநகராட்சி அங்கிட்டு ஒன்று. அப்படியே கீழ்பக்கம் வந்தீங்கன்னா தமிழக முதல்வர் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சமூக பரவலே இல்லை, சமூக பரவல் இல்லை, முதல்வர் திட்டவட்டம். இது ஒட்டு மொத்தமாக 11ஆம் தேதி நிகழ்ச்சியிலே சேலத்தில் தமிழக முதல்வர் வந்து சமூக பரவல் இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறார். பொள்ளாச்சியில் கொரோனா அந்த பயமே இல்லாமல் முகக்கவசம் இல்லாமல் அங்கே கோலாகலமாக திருமணம் நடக்குது, கால்நடைத்துறை அமைச்சருடைய இல்ல திருமணம். சென்னை மாநகராட்சி கமிஷனர் என்ன சொல்கிறாரு, யாராவது இங்கே டெஸ்ட் எடுக்க வந்தீங்கன்னா, அதாவது இருந்தாலும் கொரோனா தொற்று இருந்தாலும் இல்லாட்டாலும் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் என்று அவர் சொல்கிறாங்க. சரி, இதுதான் போகுதுன்னா அப்படியே கோயம்புத்தூரில் அந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் ஆஸ்பத்திரி ஆய்வுக்கு சென்ற நம்ம ஐயா விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் அங்கே அதுவும் எல்லாமே 11ஆம் தேதி வியாழக்கிழமை நடந்த சம்பவங்கள் தான் ஒரே நாளில். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சமூக பரவல் என்பது, அதாவது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, சமூக பரவல் இல்லை. சமூக பரவல்னால் என்ன, ஒருத்தருக்கு இருந்தால் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக பரவி இருக்கும் அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு தமிழக முதல்வர் அவர்கள் சொல்கிறாங்க. நம்ம விஜயபாஸ்கர் என்ன சொல்கிறாங்கன்னா, கோயம்புத்தூரில் அதே நாளில் சேலத்தில் உட்காந்து ஐயா முதல்வர் சொல்கிறாரு, இவர் கோயம்புத்தூரில் உட்காந்து ஒன்று சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, சமூக பரவல் இருக்கா இல்லையா என்பதை மத்திய அரசு தான் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஊரடங்கை நீட்டிப்பதா என்பதை வந்து மருத்துவ குழு ஆலோசனையின்படி முதல்வர் அறிவிப்பார்னு ஒரு கருத்தை சொல்கிறாரு. ஆனால் சமூக பரவல் இருக்கா இல்லையா என்பதை மத்திய அரசு தான் சொல்ல வேண்டும் அப்படின்னு இவர் சொல்கிறார். இப்படி போன வியாழக்கிழமை ஒட்டுமொத்தமாக ஆளுக்கு ஒரு திசையில் சென்னை மாநகராட்சி கமிஷனர் ஒரு பக்கம், விஜயபாஸ்கர் ஐயா அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் அதை சொல்லிட்டு சும்மா விடலை, இந்த பாதிப்பை தமிழ்நாடு முழுவதும் உன்னிப்பாக கவனித்து வருகிறோம், கொரோனா தொற்று பரவுவதை, அதாவது தொற்று இருப்பதை மிக தீவிரமாக கண்காணித்து வருகிறோம், அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த தனி வீடுகளிலே தனிமைப்படுத்தி மிக கட்டுப்பாட்டுடன், இன்னும் புதுசாக ஒரு கருவியை வர சொல்கிறார். என்ன கருவி தெரியுமா, பல்ஸ் ஆக்சிமீட்டர், அது ஒரு 20,000 வாங்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறார். இந்த நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்வது 100க்கு 100 உண்மை. ஏனென்று சொன்னால், இன்றைக்கி ஐயா உண்மைக்கே எம்பிபிஎஸ் படித்த ஒரு சீனியர் மூத்த ஒரு தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மட்டுமல்ல மிகப்பெரிய சமூகத்தினுடைய தலைவர்,
அதே போல மிகப்பெரிய சமூகத்தினுடைய அதிலே வளர்ந்து வந்த தமிழக முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் பாராட்டப்பட்டு மூன்று முறை முதல்வராக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இப்போ எங்க இருக்காருன்னே தெரியல. ஜல்லிக்கட்டு பிரச்சனையை சாதுரியமாக சாதித்து காட்டியவர் ஓ முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். இப்போ இஷ்டத்துக்கு அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்கிறத இன்னைக்கு கூட்டணி கட்சி இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே நீடிக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழு முக்கிய காரணம் ஒரு எம்பி சீட்டுக்காக 10 எம்எல்ஏக்களை ஜெயிக்க வைத்த அந்த இடைத்தேர்தலிலே 10 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 சீட்டுகளை கைப்பற்றுவதற்கு மிக பெரும் உதவியாக இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி என்பதை தமிழ்நாடு மக்கள் அனைவரும் அறிவர். அரசியல் தெரிந்தவர்கள் தெளிவாக இன்றும் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே இருக்குது என்று சொன்னால் அதற்கு 10 எம்எல்ஏக்கள் வெற்றி பெறுவதற்கு மிக மிக ஒரு முழுமுதல் காரணமாக இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்பேற்பட்ட ஒரு சீனியர் லீடரு ஐயா அதுவும் ஒரு எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கொரோனாவை சென்னை மாநகரிலே ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மக்களுடைய ஒட்டுமொத்த மக்கள் இயக்கமாக மாறினால் மட்டும்தான் இந்த கொரோனாவை கட்டுப்படுத்த முடியும் என்று தனியாக ஆவர்த்தனம் பாடிக்கிட்டு இருக்கிறாரு. பரிதாபமாக இருக்குது. அங்கிட்டு பார்த்தா தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர் மூன்று முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களால் தன் வாழ்நாளிலே மூன்று முறை முதல்வராக நியமித்து அழகு பார்த்தவர். அப்பேற்பட்ட ஒரு திறமைசாலி ஜல்லிக்கட்டு பிரச்சனையை சாதுரியமாக சமாளித்த ஒரு ஓ பன்னீர்செல்வம் இன்னைக்கு ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றார். வேதனையாக இருக்கிறது. இப்படி திறமையானவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா ஜி கே வாசன் அவர்கள் இன்றைக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அத்தனை கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் என்ன செய்வது என்று விழிபுதுங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதாவது கூட்டு ஆலோசனை கேட்கறதுக்கும் நாதி கிடையாது, இவர்களுடைய ஆலோசனை கேட்பதற்கும் நாதி கிடையாது. சரி உட்கட்சிக்குள்ளே இருக்கிறன்னா இன்றைக்கி பொள்ளாச்சியில் கால்நடைத்துறை அமைச்சர் வீட்டில் திருமணம் நடக்குதுன்னா 15 அமைச்சர்கள் வந்து கலந்து கொண்டார்கள், 1000 பேர் கலந்து கொண்டார்கள், 300 காவல்துறை பாதுகாப்போடு மிக சிறப்பாக பிரம்மாண்டமாக நடந்ததுன்னு பத்திரிகை செய்தி வருகிறது. அப்படி என்றால் அப்போது இவர்களுக்கு வந்து கொரோனாவே வராதா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொரோனாவே வராதா? அந்த 15 அமைச்சர்களுக்கு கொரோனா வராதா? இதையெல்லாம் அப்போது இதையெல்லாம் பார்க்கும்போது மக்கள் ஏளனமாக இப்போ ஒரு வெறுத்து போயிட்டான். போங்கடா ஆளுக்கு ஒன்று சொல்லிட்டு அலையிறியே, இது எது உண்மை எது பொய் அப்படிங்கிற ஒரு மக்கள் வந்து என்னமோ நடக்குது நடக்கிற வரைக்கும் நடக்கட்டுங்கிற உச்ச நிலைக்கு போயிட்டாங்க. அதாவது அவ்வளோதான், தலைவிதியேன்னு தான் இன்றைக்கி வெளியில் போயிட்டு வந்தால் லேசாக மூக்கு அந்த முகக்கவசத்தை அணிஞ்சிட்டு வெளியில் போகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் கேப் இருந்தால் போதும் உடனே காவல்துறை வந்து ஃபைன் போட்டுருது. இப்படி அதாவது வீட்டுக்கு ஒரு வழக்கு, வீட்டுக்கு ஒரு விளக்கேத்தருங்கிற போய் வீட்டுக்கு ஒரு வழக்குங்கிற நிலைமை, ஒரு முகக்கவசம் அணையலை அப்படிங்கிற முகக்கவசம் மூக்கு கீழே இருந்தால் அதுக்கு ஒரு ஃபைனு, 100 ரூபா 500 ரூபா ஃபைனு, ஹெல்மெட்டு. இப்போ ஹெல்மெட்டு போடலைங்கிறது போய் ஹெல்மெட்டு போட்டிருந்தாலும் உள்ள முகக்கவசம் இல்லைங்கிறது, இது தொற்று நோயை வந்து கட்டுப்படுத்த வேண்டியது அனைத்து மக்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் அனைத்து அதாவது இதை சரியாக வழிநடத்தக்கூடிய பொறுப்பும் அரசுக்கு இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் சென்னை இந்த 4 சிவப்பு மண்டலங்கள் தவிர அனைத்து மாவட்டங்களிலும் டாஸ்மாக் கடைகளை திறந்துவிட்டு டாஸ்மாக் சரக்கில் என்ன விட்டமின்ஸ் சியும் விட்டமின் டியுமா ஏறும். அங்கே அந்த சரக்கு வாங்கி குடித்தாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் குறையத்தான் செய்யும், அந்த உடம்புல எதிர்ப்பு சக்தி குறையத்தான் செய்யும். அப்போ எப்படி இதை கட்டுப்படுத்த முடியும்? ஒரு குறைஞ்சபட்சம் இந்த கொரோனா கட்டுப்பாடு வருகின்ற வரையாவது இந்த டாஸ்மாக் கடைகள் வந்து அவன் வீட்டில் சோத்துக்கு அங்கே குடும்ப பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் இருக்கான், இந்த நேரத்தில் வந்து பாட்டிலுக்கு மேலே 40 ரூபா 60 ரூபா வச்சு ஜெகஜோதியாக இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் அந்த இன்னைக்கு வந்து யாருக்கு வாழ்க்கைன்னா டாஸ்மாக் ஊழியர்களுக்கு தான் இன்னைக்கு கொரோனானால ஒரு கோடீஸ்வரன் ஆகக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பில் இருக்கிறான். நிச்சயமாக அந்த கொரோனாவுக்குள்ளே அந்த டாஸ்மாக் ஊழியர்கள் அந்த சம்மந்தப்பட்டவர்கள் எல்லாம் கோடி கோடிய பாட்டுக்கு மேலே 40 ரூபா 60 ரூபா, ஏன்னா தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக போதைக்கு இந்த டாஸ்மாக் மதுக்கு போதையாகிட்டு அடிமையாகி விட்டார்கள். அதனால் எவ்வளோ வேணாலும் கொள்ளையடிக்கலைங்கிற அளவுக்கு ஒரு அது ஒரு கட்டுப்பாடற்று
அவன் ஒருத்திக்கும் அந்த பாட்டுக்கு மேலே சுரண்டிக்கிட்டு இருக்கிறான். இங்கிட்டு ஒரு வண்டி எடுத்துட்டு வெளியில போனா முகக்கவசம் வந்து மூக்குக்கு கீழே லேசாக மூக்கு தெரிஞ்சா போதும், அதுக்கு ஒரு ஃபைனு. ஹெல்மெட் இல்லைன்னா ஃபைனு. பெட்ரோல் விலை 3000 ரூபாய்க்கு ஏற்றியாச்சு, சரி அதை ஏற்றிட்டு காய்கறி கடையில் போய் தக்காளி மித்த காய்கறி வாங்க போலாம்னா பெட்ரோல் விலை டீசல் விலை ஏறி போச்சுன்னு இங்கே விலை ஏற்றோம். இப்படி ஆளாளுக்கு இந்த பொதுமக்களை வந்து பொருளாதார ரீதியாக அப்படியே அணு அணுவாக குறைச்சிட்டு வராங்க. இந்த நிலைமையெல்லாம் தீர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஐயா பழனிசாமி அவர்கள், பச்சை தமிழர் பழனிசாமி அவர்கள் மிகச்சி இந்த ஒரு கை ஒரு கரல ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் சாமர்த்தியமாக சமாளித்து வருகின்ற ஐயா பழனிசாமி அவர்கள், எதிர்கட்சி தலைவர் சொன்னபடி ஐயா விஜயபாஸ்கர் அவர்களை கொஞ்சம் ஓய்வெடுக்க வைத்து விட்டு அவரை வந்து இந்த கொரோனா அல்லாத மற்ற மருத்துவம் சார்ந்த ஜென்ரலாக உள்ளது அந்த இப்போ நீங்கள் சமூக பரவல் இல்லை, அதாவது கேன்சர் நோயினாலேயும் கிட்னி பாதிப்புனாலேயும் இதய பாதிப்புனால் உள்ளவர்கள் தான் அதனால அந்த உடம்பில் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்களுடைய இறப்பு அதிகமாகி இருக்கிறது என்ற ஒரு கருத்தை ஐயா பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதோடு இந்த கொரோனா தொற்றும் இருக்க, அதாவது அந்த பாதிப்பு இதனால் அந்த எளிதாக தொற்றுக்கொள்ளுங்கிற மாதிரி சமூக பரவல் இல்லை என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். மிக ஒரு தைரியம் கொடுத்து பொதுமக்களை வழிநடத்தி வந்தாலும் உங்களுடைய தலைமையின் கீழே இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி கட்சி தலைவர் அருமையான ஒரு எம்பிபிஎஸ் உண்மைக்கே படித்தவர் அன்புமணி ஐயா, உண்மைக்கே எம்பிபிஎஸ் படித்தவர், ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு சமூக நீதி காவலர் ஐயா ராமதாஸ் ஐயா அவர்களை எல்லாம் ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்து ஐயா ஜி கே வாசன் போன்றவர்களை அரவணைத்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் பாராட்டு பெற்ற ஓ பன்னீர்செல்வம் அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அவர்களுக்கு அவர்களுடைய ஆலோசனை பேரிலே ஒரு முயற்சி எடுத்தால் சென்னை மாநகரிலே நிச்சயமாக இந்த 40,000 தாண்டி சென்று கொண்டிருக்கின்ற கொரோனா பாதிப்பு குறையும் என்பதை தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் தங்களுடைய மேலான பார்வைக்கு வைக்கிறது. எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன அந்த விஜயபாஸ்கருடைய அந்த சுகாதாரத்துறையை தமிழகம் முதல்வர் எடுத்துக்கொண்டால் அதை வரவேற்கிறது தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம். அதே போல வணிகர் சங்கங்களின் கூட்டமைப்பு விக்ரமராஜா அவர்கள் சொன்னது கூட 15 நாட்கள் நீங்கள் ஊரடங்கை அமல்படுத்தினால் அதை நாங்கள் ஆதரிப்போம் என்று அவராக வழியே வந்து சொல்கிறாரு. அவன் எல்லாம் அங்கே என்ன குளிர்பதன கிடங்க வச்சுருக்கிறாங்க, காய்கறி வச்சுருக்கிறவங்க அந்த உணவு பொருட்களை வந்து வியாபாரிகள் எல்லாம் அங்கே பதப்படுத்தி 15 நாளைக்கு வச்சுக்கிற அளவையாக இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் வியாபாரிகள். அவரும் ஒரு கருத்தை சொல்கிறாரு, ஆகையால் ஒட்டு மொத்தமாக அனைத்து கட்சிகளையும் அழைத்து ஒரு தெளிவான ஊரடங்கை அறிவிப்பதாக இருந்தாலும் 4 நாட்களுக்கு முன்பாக அனைத்து அந்த கூட்டணி கட்சிகளையும் எதிர்கட்சிகளுடைய ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு தெளிவான முடிவு எடுத்தால் கொரோனாவை நிச்சயமாக தமிழகத்திலிருந்து விரட்ட முடியும் என்று தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் சார்பாகவும் ஒட்டுமொத்த டாஸ்மாக் மதுவினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் சார்பாகவும் உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.